ஓம் சாய்ராம். சோ கர்மா சீரீஸ் உடைய பார்ட் 4 இது. நம்ம ஏற்கனவே பார்ட் 3 பார்த்துட்டோம். இந்த சீரீஸ் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு. புதுசா வந்து இந்த கர்மாவை இன்னொரு கோணத்துல நாங்க பாக்குறோம். புதுசா நிறைய விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். நல்லா சொல்றீங்க, எளிமையா சொல்றீங்கன்னு பல விதமான கமெண்ட் வந்திருந்தது. தேங்க்யூ சோ மச். அது எல்லாமே எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்தது அண்ட் ரொம்ப சாட்டிஸ்பாக்சனாகவும் இருந்தது. சோ இந்த கர்மாவை பத்தி நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பல இடங்கள்ல பல நேரங்கள்ல நம்மள நாமளே சர்வைவ் பண்ண அது நமக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய நம்பிக்கை. அது உண்மையும் கூட. அதனாலதான் அதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி பாக்கையில இப்ப வந்து கர்மா வந்து மூணு பார்ட் நம்ம பாத்துட்டோம். இந்த நாலாவது பார்ட்ல நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் இந்த கர்மா சீரீஸ்ல வந்து கர்மானா என்ன அப்படின்னு பாத்துட்டோம். எப்படி நம்மளை பின்தொடர்ந்து வருது ஒவ்வொரு பிறவிலையும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அந்த பிறவி நம்ம எடுக்கிற பிறவில நம்ம கர்மா நம்ம கூட எப்படி கடவுள் வந்து அதை கணக்கு போடுறாரு, என்ன கணக்குல நம்ம வந்து வர்றோம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து பாத்துட்டோம். சோ அதே தொடர்ந்து அடுத்து இந்த கர்மாவை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும், இதுல இருந்து விடுபடவோ இல்ல இந்த வாழ்க்கையை எந்த மாதிரி ஒரு பாதையில நம்ம கொண்டு போனா சரியா இருக்கும், எந்த நியதியில நம்ம போகணும், எந்த பாதையை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம இந்த வார வீடியோல பார்க்க போறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய். இப்ப வந்து எனக்கு கர்மா இருக்கு, எனக்கு வந்து நிறைய பாவம் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் நிறைய புண்ணியம் பண்ணாலும் எனக்கு வந்து கஷ்டம் தீர்றதே இல்ல அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா. நான் எவ்வளவோ நல்லது பண்ணாலும் எனக்கு கஷ்டம் தீர்றதே இல்ல, எனக்கு கஷ்டம் இருந்துட்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கீங்க. ஆனா அதுக்குதான் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, கலியுக தெய்வமான பாபா வந்து அவதரிச்சிருக்கிறாரு. பாபா எப்படி கலியுக தெய்வமோ அதே மாதிரிதான் முருகனும். இந்த கடவுளை எல்லாம் மகான்களையும் கடவுள்களையும் நம்ம இந்த மாதிரி கும்பிடும் போதுதான் நம்ம பாவ கணக்கு வந்து குறையும். அது குறைய குறைய அதோடைய வீரியம் குறையும். அதனாலதான் பாபா வந்து சத்சரிதம் படிங்க அப்படின்னு சொல்றாரு. சத்சரிதம் நான் ஏற்கனவே சத்சரிதத்தை பத்தி சொல்லியிருப்பேன். அது வந்து ஒரு தற்காப்பு ஆயுதம் மாதிரி, நம் கர்மாவை கழிக்கிற ஒரு ஆயுதம். அதை நாம் உபயோகிச்சோம், அதை படிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம கர்மா கழியும். நான் பாவம் பண்ணிருக்கேன், நான் இதெல்லாம் சேவை, நான் பாபாவை கும்பிடுறேன், எல்லாம் பண்றேன், அப்ப என்னுடைய எனக்கு வந்து கஷ்டமே வராம நான் தடுக்க முடியுமா அப்படின்னா, கஷ்டமே வராம பண்ண முடியாது. ஆனா நீங்க வாங்கிட்டு வர்ற இந்த கர்மாவை நாம அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி. கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நாம அனுபவிச்சுதான் கழிக்க முடியும். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைன்னு பாருங்க. நம்ம எப்படி மகிழ்ச்சி, அதாவது கர்ம பலன் வரும்போது அதை நம்ம யாரோடையும் பகிர்றது இல்ல, அதை நாம தான் அனுபவிக்கிறோம், அனுபவிச்சு சந்தோஷப்படுறோம். அப்ப அப்படி அனுபவிக்கும் போது அந்த புண்ணியம் எப்படி குறையுதோ அதே மாதிரிதான் கர்மாவும் கர்ம வினையும் நமக்கு வர்ற கஷ்டத்தை நாம அனுபவிக்கணும். அதுதான் நம்ம தலைவிதி, அனுபவிச்சா மட்டும்தான் அந்த கர்மா கழியும் அப்படின்னு தான் பாபா சொல்றாரு. அப்ப நமக்கு நிறைய கஷ்டம், நிறைய வழிகள் வருது, நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், அதுல ஏகப்பட்ட கஷ்டம் நம்ம தலையில எழுதி இருக்கு அப்படின்னா நம்ம பாபாவை கும்பிடும்போது அதோடைய வீரியம் குறையும். கொஞ்சோண்டு வழிய மட்டும்தான் நமக்கு கொடுப்பாரு, மத்தது எல்லாத்தையும் பாபா எடுத்துக்குவாரு அப்படிங்கறதுதான் உண்மை. அப்ப இதுல இருந்து விடுபட நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பாபாவுடைய காலடியில சரணடையணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவருடைய பிரின்சிபல்ஸ் என்ன, அடுத்தவங்களுக்கு உதவுங்க, அன்னதானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பாபா தான் வாழ்ந்த காலத்துல பல பேர்கிட்ட இருந்து காசு வாங்குவாரு இல்லையா, தட்சணை வாங்குவாரு. அந்த தட்சணை எதுக்காக வாங்குவாரு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவர்கிட்ட காசு இல்ல, அவர் ஒரு பிச்சைக்கார பக்கிரியா வாழ்ந்தாரு, அதனால தன்னுடைய சாப்பாட்டுக்காக அவர் நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கினாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் இல்லை. நம்ம கிட்ட பாபா வாங்குற காசு இல்லை, அது நமக்கு தான் காசு. நமக்கு தான் அது வந்து, ஐயோ நம்ம சம்பாதிச்ச காசு, அது எப்படி கொடுக்கறது, இவ்வளவு கொடுக்கறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு தான் அது காசு. பாபாவை பொறுத்த வரைக்கும் அது கர்மா, அதுவும் கர்ம வினை. நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச பாவத்தை தான் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறோம், காசா தானமா தர்மமா கொடுக்கறோம். நீங்க நினைச்சு பாருங்க, பாபா
எல்லார்கிட்டையும் காசு வாங்கவே மாட்டாரு. குறிப்பிட்ட சிலர்கிட்ட மட்டும்தான் வாங்க வருகையான்னு தெரியுங்களா, அவங்களுக்கு அந்த நேரம் வந்திருக்கும், அவங்களுடைய கர்ம வினியை கழிக்க வேண்டிய நேரம் அது. அந்த நேரத்துல குறிப்பிட்ட சிலர்கிட்ட போய் தட்சணை கேட்பாரு. அந்த தட்சணைகள் அவரை பொறுத்த வரைக்கும் நாம் கொடுக்கும் கர்ம வினை, அதாவது நம்மளுடைய பாவத்தை தான் அவர் அவருடைய உள்ளங்கையில வாங்குறார். நாம என்ன நினைக்கிறோம், அவன் ஒரு ரூபா கொடுத்தா நாம 10 ரூபா கொடுத்தோம், அது காசு அப்படின்னு, நமக்கு தான் அது காசு, அவருக்கு அது கர்மா, அது பாவம். நம்ம என்ன நினைக்க, நம்ம வந்து சில சமயம் நம்மளுக்கு தானம் பண்ணவே மனசே வராது, அதுலயும் காசு இருக்கவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கவே மனசு வராது. ஏன் தெரியுங்களா, அந்த காசு என்னுடையது, நான் சம்பாரிச்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதையா நாம இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பாபா என்ன சொல்றாரு தெரியுங்களா, காசு, காசை நீங்க சேர்த்தி வைக்க சேர்த்தி வைக்க பாவத்தை சேர்த்தி வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு நீங்க யாருக்கும் உதவாம வச்சுக்கிட்டே இருந்தீங்க, அந்த பணத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வினையாக மாறும். நீங்க சேர்த்தி வைக்கிறது காசு இல்லை, நீங்க சேர்த்தி வைக்கிறது பாவம் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா இந்த பாவம், அந்த காசை வந்து ஒருத்தருக்கு உதவணுங்கிறதுக்காக தான் நமக்கு நிறைய கொடுத்து வைக்கிறாரு. ஆனா அதை கொடுத்து வைக்காம எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் கெடுது, நம்மளுடைய நிம்மதி கெடுது, சந்தோஷம் போகுது, எல்லாமே போய் அந்த பணம் நம்மளை ஆள ஆரம்பிக்குது. அந்த நேரத்துலதான் நமக்கு எதுவுமே தோணாம வாழ்க்கையே விரக்தி ஆகி போகுது. அதனாலதான் பாபா சொல்றாரு, சச்சரதுலயே ஒரு வழி இருக்கு, பணம் படைத்தவன் நிம்மதியாக வாழக்கூடாது அப்படிங்கிற வரத்தை வாங்கி கொண்டுதான் பிறக்கிறான் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா காசு நிறைய இருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா சந்தோஷமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது, அவங்க கிட்ட ஆரோக்கியமும் இருக்காது, அவங்க கிட்ட இருக்கிறது காசு மட்டும்தான். ஆனா அந்த காசை அவங்க யாருக்குமே உதவ உபயோகப்படுத்தவே மாட்டாங்க. அதாவது நான் பார்த்த வரைக்குமேங்க உண்மை என்னன்னா காசு இருக்கவங்களுக்கு மனசே வராது, ஆக்சுவலா யாருக்குமே செய்ய மனசே வராது. நமக்கு வேணும் எனக்கு வேணும், நான் தான் வச்சுக்குவேன், நான் ஏன் இன்னொருத்தவங்களுக்கு தரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து, அந்த இடத்துலதான் பாபா சொல்றாரு, நீ கொடுப்பது காசு இல்ல, உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னா நீ நிறைய பாவம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அதனால உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு அந்த மீதி இருக்கிற காசை மத்தவங்களுக்காக உதவுறதுக்காக உபயோகப்படுத்து, அந்த பணத்தை தானம் பண்றதுக்கும் தர்மம் பண்றதுக்கும் உபயோகப்படுத்து. அப்படி இருக்க நீ யாருக்குமே தானம் பண்ணாம இருக்கும் பட்சத்துல உன் வீட்டுல ஆரோக்கியம் கெடும், உன் வீட்டுல நிம்மதி கெடும், சந்தோஷம் கெடும். அதனால உன்கிட்ட இருக்கிற காசை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி மகிழ்ச்சியா இரு. உன் வீட்டுல நீ தானம் பண்ண பண்ண, தர்மம் பண்ண பண்ண, புண்ணிய காரியத்தை செய்ய செய்ய உன் உடலில் இருக்கும் நோய் நொடியோ ஆரோக்கிய குறைபாடோ உள்ள உனக்கு இருக்கிற மன வலியோ குமுறம் ஒரு குறை இருக்கும் மனக்குறையோ எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு அம்மா இருப்பாங்க, வயசான அம்மா. அந்த அம்மா வந்து கடவுளுடைய தீவிரமான பக்தை, அதுவும் மாருதி, அதாவது அனுமாருடைய தீவிரமான ஒரு பக்தை. தனக்கு வந்து எதுவுமே இல்லை, அது அந்த அம்மா கிட்ட வந்து காசு இல்ல, பணம் இல்ல, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலையும் கடவுளை திட்டவும் மாட்டாங்க, எதுக்காகவும் கவலைப்படவும் மாட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா அந்தந்த வேலைக்கு எனக்கு வேணுங்கிறத கடவுள் பண்ணுவாரு, என்ன கொடுக்கறாரோ அதை நான் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நாள் வந்து மாருதி மந்திர்ல, அனுமார் கோயில் மந்திர்ல வாசல்ல உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ எனக்கு படி அளக்கவே இல்லை, நான் வெறும் பட்னியாதான் இருக்கேன், இன்னைக்கு நான் பட்னியாதான் இருக்கணும் அப்படின்னா அது உன்னுடைய விருப்பம் போல நான் இருந்துக்கிறேன், ஆனா இப்ப வரைக்கும் நீ எனக்கு எதுவுமே தரலையே அப்படின்னு அவர் அந்த அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அனுமார்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க கோயில் வாசல்ல. அதே நேரத்துல இது ஒரு பக்கம், அதே நேரத்துல வந்து துவாரகா மாய நோக்கி ஒரு பணக்காரர் வருவாரு. அந்த பணக்காரரு அவருக்கு வந்து எந்த குறையும் இல்ல, நிறைய காசு இருக்கு, நிறைய பணம் இருக்கு. ஆனா அவர் வந்து பாபாவை எதுக்காக பார்க்க வருவாரு அப்படின்னா, எனக்கு நிம்மதியே இல்ல, எனக்கு சந்தோஷமே இல்ல, நைட்டு நல்லா தூக்கம் வர மாட்டேங்குது, ஆரோக்கியம் கெட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஒரு இதுக்காக பாபாவை போய் பார்த்தா இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. அதனால பாபாவை நோக்கி அவர் வருவார்.
பாபாவை பார்க்க துவாரகாமாய்க்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருப்பாரு. உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து பாபா கிட்ட சொல்லுவாரு, எனக்கு இந்த மாதிரி குறையா இருக்கு. பாபா மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு, அப்ப இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. அப்ப பாபா வந்து அதுக்கு பதில் சொல்லாம அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அப்படியா சரி நான் ஒண்ணு சொல்றேன் நீ செய்யறியா அப்படின்னு பாபா சொல்லுவார். என்ன அப்படின்னு கேட்டோன்னே, உங்ககிட்ட இப்ப என்ன இருக்குன்னா, என்கிட்ட என்ன வேணாலும் இருக்கு, நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றதுக்கு தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு தர்றேன், உங்களுக்கு நான் பண்ணா நல்லது நடக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவார். அப்ப பாபா என்ன சொல்லுவாருனா, நீ எனக்கு எதுவும் தர வேண்டாம், இப்ப உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னா ஒரு சுருக்கு பையில இவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லுவாரு. சரி ஓகே நான் ஒண்ணு சொல்றேன் நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா ரூட் சொல்லுவாரு. போனே அப்படின்னா கண்டோபா கோயிலு, அங்க ஒரு மாருதி மந்திர் இருக்கும். அந்த மாருதி மந்திர் வாசல்ல ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மாவை போய் பார்த்து சொல்லுவாரு பாபா. சரின்னு இவரும் வந்தவரும் நேரா அந்த கோயிலுக்கு போவாரு. போய் அந்த அம்மா கிட்ட பாப்பாரு. அந்த அம்மாவை பார்த்துட்டு பேசுவாரு. பேசிட்டு என்னங்கம்மா உங்களுக்கு என்ன குறை, உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது வேணுமா அப்படின்னு இவர் கேட்பாரு. அப்ப அந்த அம்மா வந்து, ஒண்ணு இல்லப்பா எனக்கு வந்து பசிக்குது, இந்த வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு எதுவும் இல்ல, வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எதுவுமே இல்ல, எனக்கு இப்ப ஏதாவது தேவைப்படுது, அதே ஏதாவது ஆண்டவம் பார்த்து படி இழந்தாதான் உண்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த பணக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் பொற்காசு எடுத்து தன்னுடைய சுருக்கு பையில இருந்து நிறைய காசை எடுத்து அந்த அம்மா கையில கொடுப்பாரு. கொடுத்து இந்த மாதிரி நீங்க இத வச்சுக்கோங்க, இத வச்சு நல்லா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுப்பாரு. அப்ப அவரு வந்து அந்த அம்மா அத வந்து அதுல இருந்து கொஞ்சோண்டு தனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு காசை மட்டும்தான் எடுப்பாங்க. எடுத்துட்டு மீதியை வந்து அந்த பணக்காரர்கிட்டயே திருப்பி கொடுத்துருவாங்க அந்த அம்மா. அப்ப அவர் கேட்பாரு, ஏம்மா இவ்வளவையும் திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு, எனக்கு எதுக்குப்பா இவ்வளவு காசு, எனக்கு இவ்வளவெல்லாம் வேண்டாம், எனக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு அந்த அம்மா திருப்பி கொடுக்கும் போது அவருக்கு அந்த பணக்காரருக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப அவர் என்ன கேட்பாரு அப்படின்னா, நீங்க இப்ப நீங்க ஏன் இவ்வளோண்டு எடுத்திருக்கீங்க, இது மொத்தமா உங்களுக்கு தான், நான் உங்களுக்கு தானே கொடுத்துருக்கேன், மொத்தமா நீங்களே வச்சுக்கோங்க, பிற்பாடு சாப்பாடுக்கு தேவைப்படல, அதுக்கு இது உதவும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு எதுக்குப்பா பிற்பாடு எனக்கு தேவைப்படுறதுக்கு, நான் ஏன் எனக்கு இப்பவே கவலைப்படணும், எனக்கு இப்ப இந்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த கடவுள் எனக்கு உங்க மூலமா நடத்தி கொடுத்துட்டாரு, இது போதும் எனக்கு, எனக்கு கவலை இந்த வேளை சாப்பாட்டை பத்தி மட்டும்தான் எனக்கு கவலையை தவிர்த்து அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி நான் ஏன் கவலைப்படணும், எனக்காக கவலைப்பட இந்த கடவுள் இருக்கும்போது நான் ஏன் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கவலைப்படணும், கவலைப்பட வேண்டிய அது அவன்தான், அவன் எனக்கு வேணுங்கிற நேரத்துல என்னென்ன தேவையோ அதை பண்ணி கொடுப்பான், இப்போதைக்கு இந்த வேளை சாப்பாட்டுக்கு எனக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கான காசை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காசை மட்டும் எடுத்து அந்த வேலைக்காக மட்டுமே வாங்கி செஞ்சு சாப்பிட்டு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா போவாங்க. அப்ப அவங்க அந்த பணக்காரருக்கு ஆச்சரியமா இருக்கும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்ல, ஆனா இவங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்ப அந்த பணக்காரரு திருப்பி அந்த காசை எடுத்துட்டு காசை கொடுத்துட்டு துவாரகாமாய்க்கு போய் பாபா கிட்ட சொல்லுவார். பாபா சொல்லுவாரு, என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு பாபா கேட்பாரு. இந்த மாதிரி நடந்ததுன்னு இந்த பணக்காரர் சொல்லுவார். அப்ப உங்களுக்கு இப்ப என்ன சந்தேகம் அப்படின்னு பாபா கேட்பாரு. அப்ப அந்த பணக்காரர் சொல்லுவாரு, என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, என்னுடைய வம்சமே ஒரு சந்ததியே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு, ஆனாலும் எனக்கு என்கிட்ட இல்லாத சந்தோஷம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாத அந்த அம்மாவுடைய முகத்துல நான் அந்த சந்தோஷத்தை பார்த்தேன், அப்படி ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியாவும் எப்படி அவங்களால இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பணக்காரர் சொல்லுவார். அப்பதான் பாபா சொல்லுவாரு, இழக்கிறதுக்கும் தொலைக்கிறதுக்கும் அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, அதனால அவங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தானா தேடி வருது, ஆனா உங்களுக்கு இழக்கிறதுக்கும் தொலைக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. ஏன்னா என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் தொலைஞ்சு போயிருமோ, யாராவது
புடுக்கிட்டு போயிருவாங்களோ, என்கிட்ட எங்கிட்ட இருந்து என்னை ஏமாத்திட்டு போயிருவாங்களோ, என் பசங்களுக்கு நாளைக்கு இல்லாம போயிருமோ, என் பேரும் பேத்திக்கு இல்லாம போயிருமோ அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்கிறதுனாலயே உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை. இந்த பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, இந்த பொற்காசுகளை எங்க வைக்கிறது அப்படிங்கிற கவலையிலேயே உங்களுக்கு தூக்கம் வரல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, எல்லாமே போயிருச்சு. ஆனா அந்த அம்மாவுக்கு அப்படி இல்ல, வைக்கிறக்கோ பறி போறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதுனாலதான் அந்த அம்மா நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. எனக்காக கவலைப்பட கடவுள் இருக்கும் போது நான் ஏன் அடுத்த வேலையை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு அவங்க தன்னுடைய கவலைகளை எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க. அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பாபா சொல்லும் போதுதான் அந்த பணக்காரருக்கு புரியும். அப்ப அந்த நிமிஷத்துல இருந்து அந்த விடை கிடைச்சதுல இருந்து அந்த பணக்காரர் வந்து தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கிட்டு நிறைய காசுகளை வந்து இல்லாதவங்களா பார்த்து தேடி தேடி போய் அவங்களுக்கு வந்து தானம் பண்ண ஆரம்பிப்பார். யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ, யாருக்கெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லையோ, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரு, குடிசை இல்லாதவங்களுக்கு குடிசை கட்டி கொடுப்பாரு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பாரு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு வீட்டுல அரிசி பருப்பு வாங்கி கொடுப்பாரு, அப்படி குழந்தைங்களை படிக்க வைப்பாரு, இப்படி பல வழிகள்ல தான் சேர்த்தி வச்ச காசை எல்லாம் செலவு பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த நிமிஷத்துல இருந்து அவருக்கு உடல்ல வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி அவருக்கு ஒரு மாதிரி மனசால இளமையா ஆக ஆரம்பிச்சிடும், சந்தோஷம் ஆக ஆரம்பிக்கும். அந்த யாருக்கெல்லாம் தானம் பண்றாரோ, தானம் பண்ணும்போது அவங்க வந்து நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும்னு வாய்க்கு வாய், வார்த்தைக்கு வார்த்தை அந்த பணக்காரரை வந்து புழுதுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட காசு வாங்கின, உதவி வாங்கின ஒவ்வொருத்தரும் அவரை பார்த்து நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நன்றின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த வாழ்த்து இவருக்கு ஆசீர்வாதமா மாறி இவருக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பிக்குது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகுது, உடம்பெல்லாம் இளமையா ஆகுது, மனசு இளமையா மாறுது. தன் உடல்ல ஏதோ ஒரு குறைபாடு இருந்த மாதிரியே இருந்தது, அந்த ஆரோக்கிய குறைபாடெல்லாம் நீங்கி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா டோட்டலா சேஞ்ச் ஆகி அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. அவர் தேடிக்கிட்டு இருந்த அந்த நிம்மதியும் சந்தோஷமும் அவரு மத்தவங்களுக்கு உதவும் போதுதான் அவருக்கு அது கிடைச்சது. அன்னையில இருந்து அவர் நிம்மதியா தூங்கவும் ஆரம்பிச்சாரு. ஏன்னா எப்ப தூங்கினாலும் முதல்ல இந்த காசை என்ன பண்றது, அந்த பணத்தை என்ன பண்றது அப்படிங்கிற கவலை இருந்த இடத்துல, இப்பெல்லாம் நான் தூங்கும் போது எனக்கு யாரெல்லாம் இவரை வந்து வாழ்த்துனாங்களோ அந்த வாழ்த்து தான் என் கண்ணு மூடும் போது, எனக்கு தூங்கும் போது அந்த வாழ்த்து என் கண்ணு முன்னாடி வருதுன்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் மட்டுமே இவருடைய காதுகள்ல ஒலிக்கும். அது அவருக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அந்த சந்தோஷத்திலேயே அவர் கண்ணை மூடி தூங்குவாரு, நல்லா தூங்குவாரு, நிம்மதியா இருப்பாரு, முக்கியமா அந்த வாழ்க்கையை நல்லா வாழ ஆரம்பிப்பாரு. இதுதான் வழி அப்படிங்கறத இப்படிதான் பாபா வந்து அவருக்கு சொல்லி கொடுப்பாரு. இதத்தான் பாபா நமக்கும் சொல்றாரு. இல்லாதவனுக்கு உதவுறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காங்கிறத நாம நம்பணும். என்கிட்ட இவ்வளவு காசு எல்லாம் இல்லையே சிஸ்டர், இவ்வளோ செலவு பண்றதுக்கு என்கிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ, 50 ரூபா இருக்குன்னா 50 ரூபால 5 ரூபாய செலவு பண்ணுங்க, 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபால 10 ரூபாய செலவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர்த்து, லட்சக்கணக்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த செலவு பண்ணுங்க. ஒருத்தங்களுடைய படிப்பு செலவை ஏத்துக்கோங்க, ஒருத்தங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுங்க, ஒருத்தங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, காலேஜ் படிக்க வைக்கலாம், இது அவங்க அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஆனா பெரும்பாலும் காசு இருக்கிறவங்க அதை பண்ண மாட்டாங்க, அதனாலதான் நிம்மதியை தொலைக்கிறாங்க. இதத்தான் பாபா புண்ணிய காரியம் அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் பூக்களும் கற்களும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யும் போது நம்மளுடைய கணக்குகள், கர்மாவனுடைய கணக்குகள் சேருது. அதனாலதான் பாபா காசை வேண்டாதீங்க, கடவுள்கிட்ட காசை வேண்டாதீங்க அப்படின்னு பாபா சொல்லுவார். ஏன்னா பணம் சேர 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 உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை நீங்க இழப்பீர்கள். அதாவது பணமும் இருக்கு, ஆரோக்கியமாவும் இருக்காங்க, சந்தோஷமாவும் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளை நீங்க பார்க்க முடியாது, ரொம்ப சொச்சம் பேர் தான். பணம் இருக்கு அப்படின்னா பணம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா தான் இருக்கும். பாபா ஒவ்வொரு தடவையும் ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னுடைய ஜோலி நிறைந்து இருக்கு, என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறேன், அந்த அளவுக்கு என்கிட்ட கஜானா இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம எல்லாருமே அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அவர் காசை தான் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்போம். அப்ப
என்கிட்ட வர்ற எல்லாருமே எனக்கு வீடு காரு காசு பணம் சொத்து சுகம் இதுதான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்களே தவிர்த்து யாருமே எங்கிட்ட இருந்து என்கிட்ட வந்து எனக்கு என்கிட்ட இருக்கிற ஞானத்தை வேணும் அப்படின்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லுவார். ஏன் அப்படின்னா செல்வத்திலேயே சிறந்த செல்வம் ஞானம்தான். அந்த ஞானத்தை என்கிட்ட இருந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் கேக்குறது தன் வாழ்க்கைக்கு தேவையே படாத பிரச்சனையையும் தொல்லையையும் தான் என்கிட்ட இருந்து கேக்குறாங்க. அதனாலதான் நான் அதை நிறுத்தி நிறுத்தி வச்சு யாருக்கும் அதிகமா தர்றது இல்லை அப்படின்னு சொல்றோம். நம்ம நினைப்போம் பாபா வந்து என்கிட்ட ஜோலி நிறைஞ்சிருக்கு கஜானா நிறைஞ்சிருக்கு வந்து வாங்கிக்கோ கே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா காசைதான் சொல்றாரு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் காசை சொல்லல, அந்த காசை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தொல்லைகளை நான் கொடுக்க விரும்பவில்லை. உங்களுக்கு தேவையானதை நான் செய்வேன். உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன தேவையோ அதுக்கான உதவி கிடைக்கும். அது பண உதவியா இருந்தா கூட பண்ணுவாரு, ஆனா தேவைக்கு அதிகமா அவர் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு ஒரு இடத்துல 20,000 தேவைன்னா அந்த 20,000 ஏற்பாடு பண்ணி தருவாரு. 100,000 வேணா 100,000 கூட ஏற்பாடு பண்ணி தருவாரு. ஆனா எனக்கு தேவைக்கு அதிகமா 5,00,000, 10,00,000, 50,00,000 வேணும் அப்படின்னா அவர் நிறுத்தி வச்சிருவாரு. ஏன் அப்படின்னா அது நமக்கு தொல்லையை கொடுக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் தர்றதில்ல. அதனால அதத்தான் பாபா எங்கிட்ட இருக்கிற ஞானத்தை வாங்க முயற்சி பண்ணுங்க, ஞானம் தான் இருக்கிறதுலயே சிறந்த செல்வம் அப்படின்னு. அந்த ஞானத்தை எது கொடுக்குது அப்படின்னா இந்த படிப்பு தான் கொடுக்குது. ஞானத்தை நம்ம வாங்கிட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடவுள்கிட்ட எதை வேண்டணும் எதை வேண்டக்கூடாதுன்னு நமக்கு புரிஞ்சிடும். ஏன்னா எல்லாமே இறைவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு செல்வத்தை தேடி நாம ஓட மாட்டோம். நமக்கு அந்த ஞானம் வந்துடும். இந்த நேரத்துல நமக்கு தேவையானதை கடவுள் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். அந்த ஞானத்தை தான் நமக்கு கொடுக்கணும்னு பாபா நினைப்பார். அந்த ஞானத்தை தான் என் ஜோலி நெருக்க வச்சிருக்கேன், கஜானா நிரம்பி கிடக்கு, என் குரு எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு, வந்து எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போ அப்படின்னு பாபா சொல்லுவார். ஆனா நம்ம மனுஷங்களுக்கு அது புரியவே புரியாது. அந்த காசு பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால அதிகமா அதைய வேண்டாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற காசுல எப்படி தானம் பண்ண முடியும்? சின்ன அளவுல நீங்க பண்ணா கூட போதும். ஆனா அந்த சின்ன அளவு தானத்தையோ தர்மத்தையோ அது உங்களுடைய வாழ்க்கை முறையில தினசரி வாழ்க்கையில நீங்க கடைபிடிங்க. அது மட்டும்தான் உங்க பூக்கூடையை நிரப்ப உதவி பண்ணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இந்த வார வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் சொன்ன குட்டி கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நல்லா இருந்துச்சான்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதை தொடர்ந்து இன்னும் கர்மாவில பாபா என்ன எல்லாம் சொல்றாரு, எப்படி இன்னும் விதிகளை கடைபிடிக்கணும், இன்னும் வாழ்க்கையில நாம கடைபிடிக்க வேண்டியது என்னென்ன இருக்கு, இன்னும் கர்ம வினை எந்தெந்த ரூபத்துல வருது, கர்மாவை பத்தின என்னென்ன பட்டியல்களை பாபா போடுகிறார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்த வார வீடியோல பார்க்கலாம். இந்த வார வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.